ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவில் நடந்த 4 ரேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் லோயர் பிளென்டி என்ற இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் கணவன், மனைவி, ஒரு மகன், 11 வயசு சிறுமி இருக்காங்க. 1987 ஆகஸ்ட் 22 காலையில் 4 மணிக்கு ஒரு மர்ம நபர் வந்து அந்த வீட்டோட கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வரான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியும் ஒரு துப்பாக்கியும் இருக்குது. இதெல்லாம் காட்டி வீட்டில் இருந்தவங்களை வந்து மிரட்டுறான். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா உங்களை வந்து வெட்டிடுவேன், சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். வீட்டில் இருந்தவங்களும் சரி, அவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. நீ கேட்குற பணத்தெல்லாம் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ஒரு டேப்பால் கையை காலையும் கட்டிட்டு அவங்க வாயையும் டேப்பு போட்டு அடைச்சிட்டு ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சு போட்டுடுறான். அவங்களோட பையனை அந்த பெட்டிலே வச்சு கட்டிடுறான். 11 வயசு சிறுமியை அவங்களோட பெற்றோர் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை பண்ணுறான். பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு அந்த சிறுமியை நிர்வாணமாக அப்படியே விட்டுடுறாங்கன்னு எந்த ஒரு பொருளையும் திருடாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் போலீஸ் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. இதில் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல, அவனை கண்டுபிடிக்கவும் முடியல. இப்படியே நாட்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கேஸ் அப்படியே விசாரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. அடுத்த சம்பவம் நடக்குது 1988 டிசம்பர் 27 மெல்பர்ன் அருகே உள்ள ரிங்வுட் என்ற பகுதியில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் கணவன், மனைவி, 10 வயசு சிறுமி இருக்காங்க. அதே போல் காலையில் 5:30 ஒரு மர்ம நபர் அவங்களோட வீட்டு கதவை உடைச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு நடந்த அதே சம்பவம் மாதிரி உங்களை வந்து வெட்டிடுவேன், நான் சொல்கிறது கேட்கலனா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவங்களும் அவங்க கேட்குற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெற்றோரை வந்து டேப்பு போட்டு அதே மாதிரி கட்டிடுறான். கட்டிட்டு வீட்டில் இருக்க நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த 10 வயசு சிறுமியையும் கடத்திக்கிட்டு போயிடுறான். அதே மாதிரி இந்த கேஸை வந்து போலீஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த 10 வயசு சிறுமியை எங்கே எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. கரெக்டாக அந்த சிறுமி கடத்தப்பட்டு 18 மணி நேரம் கழித்து அந்த மர்ம நபர் என்ன பண்ணுறான்னா அந்த பகுதியில் உள்ள ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் அந்த சிறுமியை இறக்கி விட்டுட்டு போகிறான். அந்த சிறுமி நடந்து வீட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த 10 வயசு சின்ன பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை திரும்பவும் விசாரிக்கிறாங்க. அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கேஸ் இப்படியே தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. அவன் போலீஸால் அவனை கண்டுபிடிக்கவும் முடியல. ஒரு சின்ன க்ளூ கூட அவனை பற்றி கிடைக்கல. அதுக்கப்புறம் கரெக்டாக 2 வருஷம் கழித்து 3வது சம்பவம் நடக்குது. அதாவது 1990 3வது சம்பவம் நடக்குது. ஜூலை 3 நைட்டு 11 அந்த மரும நபர் திரும்ப வரான். கதுவை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கணவன், மனைவி, 13 வயசு சின்ன பொண்ணு இருக்காங்க. அதே போல் அவங்க எல்லாரையுமே டேப்பு போட்டு கட்டிடுறான். அந்த 13 வயசு சிறுமியையும் கடத்திக்கிட்டு போயிடறான். வீட்டில் இருந்த நகை பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிடுறான். இந்த டைம் என்ன ஆகுதுன்னா அதே போல் போலீஸ் விசாரிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அந்த 13 வயசு சின்ன குழந்தைய பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. போலீஸ் வந்து எல்லா வாகனங்களையும் செக் பண்ணுறாங்க, எல்லா பாழடைஞ்ச பங்களாவையும் செக் பண்ணுறாங்க. இந்த சின்ன குழந்தைய பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு அந்த குழந்தைய பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. கரெக்டாக அந்த குழந்தை கடத்தப்பட்டு 50 மணி நேரம் கழித்து அந்த ஏரியா பக்கத்தில் உள்ள ஏரியாவில் அந்த மர்ம நபர் வந்து அந்த 13 வயசு சின்ன பொண்ணை வந்து இறக்கி விட்டுட்டு போகிறான். அதே மாதிரி அந்த குழந்தையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் இறக்கி விட்டு போயிருக்கான். இந்த கேஸ் எல்லாம் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரை அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது, இது எல்லாம் ஒருத்தன்தான் பண்ணியிருப்பான், ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பான்னு தோணும். நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் போலீஸ் வந்து இந்த மாதிரி விசாரிக்கல. இந்த நியூஸ் வந்து வெவ்வேறு பகுதியில் நடந்ததுனால இது வந்து வேறு ஆள் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கோணங்களில் வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸோட விசாரணை இந்த மாதிரி தான் இருக்குது. கடைசி வரை அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் 4வது சம்பவம் நடக்குது. 1991 4வது சம்பவம் நடக்குது. அதே போல் தான் நைட்டு கதவு உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே இருக்கிறவங்கள டேப்பு போட்டு கட்டுறான். அங்கே இருக்கிற சின்ன குழந்தைய வந்து கடத்திக்கிட்டு போகிறான். இந்த சிறுமிக்கும் 13 வயசு. அதே மாதிரி இந்த சிறுமியை கடத்திக்கிட்டு போயிடுறான். கடத்திக்கிட்டு போயிட்டு இப்போ இதே மாதிரி போலீஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கவும் இல்லை. 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 6 மாதம் ஆச்சு 1 வருஷம் ஆச்சு. அது வரையுமே அந்த சின்ன குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. கரெக்டாக அந்த சிறுமி கடத்தப்பட்டு 1 வருஷம் கழித்து அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பழஞ்ச இடத்துல அந்த சிறுமி வந்து தலையில் 3 புல்லட்டால் சுட்டுருக்காங்க. சுட்டு அந்த பிணமாக அந்த சிறுமியோட உடம்பை வந்து மீட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறதுனால இது வந்து வேற ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் இதே மாதிரி கண்ணோட்டத்திலேயே இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ்லாம் கேட்டு ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாருன்னா
இந்த கேஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாரு. இந்த கேஸ் இந்த சம்பவத்தில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணப்போ ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. அந்த மர்ம நபர் அந்த சிறுமிகளை கடத்தி செல்லும்போது அந்த சிறுமிகளோட இன்னொரு ட்ரெஸ்ஸையும் கூடவே எடுத்துகிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிறுமிகளை விசாரிச்சு பார்க்கும்போது கண்ணு கட்டிட்டு அவன் எங்கே எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாத அளவுக்கு கண்ணு கட்டிட்டு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அந்த சிறுமிகளை குளிப்பாட்டி குழந்தைங்களை போல குளிப்பாட்டி அந்த சிறுமிகளுக்கு வேறு ட்ரெஸ்ஸு போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் இறக்கி விட்டு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நியூஸாக ஒருத்தர் ரிப்போர்ட்டர் கலெக்ட் பண்ணி அவங்களோட பத்திரிகையில் இந்த நியூஸை வந்து வெளியிட்டார். இந்த மர்மநபரோட பேர் தெரியாததுனால அந்த மர்மநபருக்கு பேர் வந்து மிஸ்டர் கொடூரன்னு சொல்லிட்டு இந்த நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகி ஆஸ்திரேலியாவே ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போச்சு. ஆனாலும் அந்த மர்மநபரை பற்றி எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. போலீஸ் இதுவரையும் அந்த மர்மநபரை கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த மர்மநபரை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு பரிசு அளிக்கப்படும், 100,000 அமெரிக்க டாலர் தரப்படும் சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பரிசு தொகையை படிப்படியாக ஏற்றிக்கிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் 12,00,000 அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் சொல்லியும் இன்னைய வரையுமே அந்த மர்ம நபரை பற்றி எந்த ஒரு குழுவும் கிடைக்கல, அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்கவும் முடியல. இந்த நியூஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான மர்மமான நியூஸுகளை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.